காதலிக்க மறுத்த உறவினரான கல்லூரி மாணவியை வெட்டி கொன்றுவிட்டு தலைமறைவான இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். கொலையாளி குறித்து துப்பு கொடுத்தால் 50,000 ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் அவர் சிக்கியிருக்கிறார். தொழிலாளி போல் சுற்றி வந்தவர் பிடிபட்டது எப்படி? புதுச்சேரி அடுத்த திருபுவனை சன்னியாசிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் தனியார் கல்லூரி மாணவி கீர்த்தனா. கல்லூரிக்கு சென்றுவிட்டு கடந்த 19ஆம் தேதி மாலையில் வீடு திரும்பிய போது பின்புறமாக வந்த மர்ம நபர் கீர்த்தனாவை அரிவாளால் வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடினார். இதுகுறித்து தகவல் அறிந்தவுடன் திருபுவனை போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். அப்போது ஒருதலை காதல் விவகாரத்தில் உறவினரான முகேஷ் என்ற இளைஞர் மாணவி கீர்த்தனாவை கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியது தெரியவந்தது. இதையடுத்து தலைமறைவான முகேஷை தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். போலீசில் சிக்காமல் இருக்க தனது செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு சுற்றி திரிந்து வந்துள்ளார். இந்நிலையில் திடீரென செல்போன் காட்டு பகுதிக்குள் ஆனானதை அடுத்து போலீசார் டவர் லொகேஷனை வைத்து அங்கு சென்று பார்த்திருக்கின்றனர். அப்போது செல்போனை மட்டும் தூக்கி வீசிவிட்டு தலைமறைவானது தெரிய வந்தது. போலீசாரை சுற்றலில் விடுவதற்காக போனை சுவிட்ச் ஆன் செய்ததும் தெரிய வந்தது. இதையடுத்து மாணவி கீர்த்தனா கொலை வழக்கு தொடர்பாக தேடப்படும் குற்றவாளியாக முகேஷ் அறிவிக்கப்பட்டார். மேலும் முகேஷ் பற்றி தகவல் கொடுப்பவருக்கு 50,000 ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என்றும் திருபுவனை போலீசார் அறிவித்தனர். முகேஷ் தொடர்பாக தாய், தம்பி, உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் என 100 பேரிடம் போலீசார் விசாரணை நடத்தியும் பயனில்லாமல் இருந்தது. இந்நிலையில் புதுச்சேரியில் ஒரு தனியார் நிறுவனம் வாயிலில் தொழிலாளி போல் படுத்து தூங்கிய போது போலீசாரிடம் சிக்கியுள்ளார். போலீசார் பிடியிலிருந்து தப்பி ஓட முயற்சித்த போது கீழே விழுந்ததில் கை முறிந்ததாக போலீசார் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. 2 வருடம் காதலை ஏற்குமாறு வற்புறுத்தியதாகவும் கீர்த்தனா அவமானப்படுத்தி திட்டியதால் திட்டமிட்டு கொலை செய்ததாகவும் அவர் வாக்குமூலம் அளித்துள்ளார். ஏற்கனவே முகேஷ் மீது அடிதடி, கொலை மிரட்டல், நாட்டு வெடிகுண்டு வீச்சு என பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.